வெல்கம் டு பலாபன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமனில் இருக்கிற நம்மளுடைய நண்பர் முகமது யாசின் எம் அவர்களுக்காகத்தான் இன்னைக்கு நம்ம டுடோரியலில் நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, எப்படி இருக்கீங்க குரு, தமிழ் கீபோர்ட் அண்ட் டைப்பிங் சொல்லித்தரீங்களா, எல்லாம் தமிழ் தமிழ் ஃபான்ஸ் ஒரே மாதிரியாக தான் டைப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த கொஸ்டின் வந்து கேட்டிங்கன்னா, தமிழ் ஃபான்ட்டு ஒரே மாதிரி எல்லாமே டைப் பண்ணுறது கிடையாது. ஏன் ஒரே மாதிரி டைப் பண்ணுறது கிடையாது அப்படின்னிங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான ஃபான்ட் வச்சுருக்காங்க. அந்த ஃபான்ட்டுக்கு தகுந்தபடி தான் நம்ம வந்து வேலையில் செய்ய முடியும். இப்போது என்கிட்ட தமிழ் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, இது காஃபான்ட்ஸ்க்காக நான் அடிச்சுது. பட் இதில் இருக்கிற ஒன்று ரெண்டு எழுத்துக்கள் வந்து மாறுபடலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் கீபோர்டில் இது வந்து ஒரு லெவல், இதை நான் வந்து நீங்கள் ஆன்லைனில் நிறைய கிடச்சிங்கன்னா நான் இது வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய இந்த யூடியூப் கீழவே டிஸ்கிரிப்ஷன்லேயோ இதுக்கான இந்த இமேஜுக்கான லிங்க்கை நான் வந்து கொடுக்குறேன். இல்லைனா என்னுடைய பிளாகில் இந்த இமேஜை நான் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன். நீங்கள் இங்கிருந்து அந்த பிளாகில் போய்ட்டு அந்த படத்தை கீபோர்டை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இது வந்து காத்தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபான்ட் இருக்கும், அது இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் அதை விட நான் நல்ல ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, செந்தமிழ் அண்ட் ஆர்ஜிபி. இது வந்து ஃபோட்டோஷாப்பில் ஃபாண்ட்டு மாறாது. இந்த ஃபாண்ட்டு மாறுது மாறாதுன்றதெல்லாம் உங்களுக்கு இப்போத்துக்கு சரியாக விளங்கலைனா கூட, இந்த ஃபாண்ட்டு நல்ல சப்போர்ட்டிவ் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லப்போனால் அது செந்தமிழ் ஃபாண்ட்டும் ஆர்ஜிபி ஃபாண்ட்டும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். செந்தமிழும் ஆர்ஜிப்பும் வேறு வேறு கீமேனில் ஒர்க் ஆகுறது கிடையாது, ஒரே கீமேனில் தான் ஒர்க் ஆகுது. அது இந்த கா ஃபாண்ட்டுடைய லோயர் வெர்ஷன். இது தமிழ் சாஃப்ட்வேர் 6 அப்படின்னா அது 5 வெர்ஷனாக இருக்குது. அவ்வளவுதான் வித்தியாசம். ஆனால் டைப் பண்ணிக்கிற முறைகள் வித்தியாசப்படுது. நம்ம செல்ஃபோன்லேயே நிறைய கீபோர்ட்ஸ் எல்லாம் நிறைய தமிழ் கீபோர்ட்ஸும் வந்துடுச்சு. ஆன்னு போட்டு இருக்கிற மாதிரி ஒன்றும் தமிழ் 99 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேரும், பாமினி டைப்பில் ஒரு மாதிரியும், யூனிகோடுங்களை டைப் பண்ணுறதுக்கு NHM ரைட்டரில் நிறைய மாடல் கொடுக்குறாங்க. இப்போ பொனட்டிக் கீபோர்டு அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பொனட்டிக் கீபோர்டெல்லாம் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதில்ல. அதை விட ரொம்ப சிறப்பான வழி எதுனா, கேரக்டர் மேப்பில் நம்ம உள்ள இன்செர்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இப்போது இது ஒரு கீபோர்டு, இப்போ ஒரு புது ஃபைலை ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து நான் இதுக்காக தானே யூஸ் பண்ணுறேன், அதனால் ஒரு கீபோர்டு. இப்போ என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஏபிசிடி. இங்கே ஏபிசிடியில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஏரியல் ஏரியல் அழிச்சிக்கிறேன். மேலே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கீபோர்டு ஒன்று W இருக்குது. முதல்ல Q, அப்புறம் W, PRTIUIOP இந்த பட்டன் இருக்குது, அப்புறம் இந்த பட்டன் இருக்குது. இது ஒரு செட்டப், ஓகேங்களா. இதை இன்னும் கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுக்கிறேன். இது ஃபஸ்ட் லெசன், ஃபஸ்ட்டு சைடில் இது இருக்குது. ரெண்டாவது செட்டப்பில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஎஸ்ஏஎஸ் BFGHJKL இந்த பட்டன் இல்லை சார், இந்த பட்டன் வச்சுக்கோங்க. இந்த பட்டன் இது வரைக்கும் இது இருக்குது. மூணாவது கேரக்டர் இந்த இதில் என்ன இருக்குது, ZXCEPNM சொல்லப்போனால் இது வச்சுக்கலாம். நம்ம அதை பெருசாக இதெல்லாம் தெரியுதோ அதெல்லாம் வச்சுக்கலாம். இப்போ இந்த பட்டன்லேயே என் கீபோர்டில் என்ன பண்ணுறதுன்னா, இங்கே இருக்குது இந்த பட்டன், இந்த ஸ்லாஷ் பட்டன். உங்கள் கீபோர்டில் அது ஒவ்வொரு கீபோர்டு பொறுத்து அது மாறும், அதை நீங்கள் அங்கே வச்சுக்கலாம். மொத்தமே இவ்வளோ தான் எழுத்து. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொன்றுத்துக்கும் கீழேயும் தமிழ் ஃபான்ட்டு ஒன்று போடலாம். ஆர்ஜிபினா செந்தமிழ்லேயும் வச்சுக்கோங்க, தமிழ் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், தமிழ்க்கியை ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணுறதுக்கான செட்டிங்ஸ் ஆல்ரெடி நான் வந்து காப் ஆன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கேன். இப்போ தமிழ்க்கி ஆனில் இருக்குது. இப்போது தமிழ்க்கி ஆனில் இருக்கும்போது என்னென்ன செய்யணும் அப்படின்ற, என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கியூ அடித்தா முதல்ல நூ வருது, W, அதே மாதிரி இ, நா, ஆர், சா, டி, ஒய். இப்போ இந்த மாதிரி ஃபாண்ட்டுங்கள்லாம் என்னென்ன எழுத்துக்கு என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டேன். இப்போ இந்த லிஸ்ட்டு படி தான் வந்து இது இயங்கிட்டு இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இதை வந்து என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டு கேப்ஸ் லாக்கில் வந்து இதை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண முடியாது, தமிழ் ஃபாண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேப்ஸ் லாக்கில்
அடிக்க முடியாது. அப்படி கேப்ஸ்லாக் அடித்தா என்ன ஆகும் அப்படின்னு, ஷிஃப்ட் பிடிச்சி கியூ அடித்தா அப்படின்னா ஞா வரும், ஷிஃப்ட் பிடிச்சி டபிள்யூ அடித்தா நீ வரும், ஷிஃப்ட் பிடிச்சி இ அடித்தா சி வரும், ஷிஃப்ட் பிடிச்சி ஆர் அடித்தா யூ வரும், ஷிஃப்ட் பிடிச்சி டி அடித்தா பி வரும், ஒய். இது எல்லாமே தமிழுக்கு ஆப் இல்லாமல் வருது சார். ரூ நூ சு லூ வை அடித்தா லூ. இப்போ ஒவ்வொரு ஃபாண்ட்டுக்கும் பாருங்கள், முதல்ல கியூ அடித்தா நான் என்ன வருது, இந்த ஃபாண்ட் வருது. அப்புறம் அப்போ முதல்ல கியூ, ரெண்டாவது டபிள்யூ, மூணாவது இ, ஆர், டி, ஒய், யூ, ஐ, இப்படி எல்லாத்துக்குமே அது வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஃபாண்ட்டு வந்துட்டு. இதுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் ஒவ்வொரு ஃபாண்ட்டும் என்ன பண்ணுங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன், இப்படி தான் அந்த லே அவுட் இருக்குது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு, சரி இது ஏன் போட்டு காட்டினேன், இருக்கிற லெட்டர் தான் எனக்கு கீபோர்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு சில விஷயங்களை நம்ம இதில் கற்றுக்கணும். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போது கிளிக் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தான்ற ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கிறோம், தான்ற ஒரு வார்த்தையை நம்ம அடிக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு கீபோர்டு, தமிழ் கீபோர்டு இருக்குல்ல, தமிழ் கீபோர்டை ஓப்பன் பண்ணிடுவோம். இப்போது தான்ற வார்த்தை ஜெயில் இருக்குது, தான்ற வார்த்தை ஜெயில் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், நல்லா பாருங்கள், தான்ற வார்த்தை இங்கே மேலுக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் கீழே கரெக்டாக இது வச்சுக்குவோம். தான்ற வார்த்தை ஜெயில் இருக்குது, ஆர்ஜிபியில் இல்லை, செந்தமிழ் வச்சுக்கலாமா, செந்தமிழில் வச்சுக்கலாம். ஆர்ஜிபி செந்தமிழ் ரெண்டும் வேறு வேறு கிடையாது, ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சொல்லிட்டேன். தான்ற ஒரு வார்த்தை அடிச்சிட்டு இப்போ எனக்கு தூ வேணும் அப்படின்னா, ஷிஃப்ட் பிடிச்சாச்சா இதில் தூ வரும், ஷிஃப்ட் பிடிச்சடிக்கிறேன் தூ வந்துருச்சு. ஆனால் எனக்கு தூ வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அப்போ இதில் அடிக்கிறதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, பண்ணு தூ அடிச்சுட்டு ஷிஃப்ட் பிடிக்காமே இந்த பட்டன், அதாவது இந்த பட்டன் இருக்குல்ல க்ளோஸ் ப்ராக்கெட், இந்த இடத்துல இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தூ வரும். இப்போ நான் திரும்ப அடிக்கிறேன், முதல்ல தூ போட்டேன், இப்போ ஷிஃப்ட் விட்டுட்டுக்கிறேன். முதல்ல ஷிஃப்ட் பிடிச்சி ஜே அடித்தா தூ வருது, ஷிஃப்ட் பிடிக்காமல் இந்த பட்டன் அடித்தா தூ வரும். அதே மாதிரி லூ, லூக்கு என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒய்கிட்ட லூ இருக்குது, நல்ல அந்த இடத்துல பாருங்கள், ஒய்கிட்ட லூ இருக்குது, ஷிஃப்ட் பிடிச்சி ஒய் அடித்தா லூ. அதே அந்த இந்த கனக்குயிறு பட்டன் இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா லூ, ஓகேங்களா. இவ்வளோ தான். இப்போ இதே மாதிரி இன்னுன்ற ஒரு வார்த்தை இருக்குது, இப்போது இன்னுன்ற ஒரு வார்த்தை இருக்குது, இன்னுன்ற ஒரு வார்த்தையை நான் வாங்கிக்கணும். தமிழுக்கு ஆன் பண்ணிட்டேன், இன்னு நான் போட்டேன், புள்ளி வைக்கிறதுக்கான ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்லுக்கு பக்கத்தில் ஒரு கம்பு இருக்குது பார்த்தீங்களா, அது அடிச்சிங்கன்னா புள்ளிங்க, அதே தான் புள்ளி. எந்த எழுத்து அடித்தாலும் சரி, இப்போ என்ன பண்ணுறேன், யா அடிக்கிறேன், ஏல் இருக்குது, யா 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 ஏ அடிச்சிட்டேன், இந்த இடத்துல இந்த பட்டன், இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புள்ளி வந்துடும். இப்போ அதே இ வேணும் எனக்கு, யா போட்டேன், இந்த இடத்துல பியில் சுற்றி இருக்கும் பார்த்தீங்களா, பி அடித்தா இயா மாறும், அதே தான் யா, பிஏவை ஷிஃப்ட் பிடிச்சடிச்சா இஎம் மாறும். இப்போது எப்படி, அதே தான் லீ போட்டாலும் அதே தான், ஷிஃப்ட் பிடிச்சி பி அடிச்சிங்கன்னா லீயாக மாறிடும். லூக்கு தான் என்ன சொன்னேன், சாதாரணமாக லூ, ஷிஃப்ட் பிடிச்சி ஒய் அடிச்சிங்கன்னா லூ. அதே மாதிரி ரா இருக்குது பாருங்கள், யூவில் வந்து ரா இருக்குது, ரா, ஷிஃப்ட் பிடிச்சடிச்சா ரூ வரணும், ரூ இருக்குது, ரா ரூ, ரூ வேணா அப்போது இந்த பட்டன் அடிக்கணும், அந்த இது இந்த பட்டன் நீங்கள் அடிச்சிங்க, ரூ போட்டுட்டு தான் அந்த பட்டனை அடிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வந்து, இப்போ நான் ஜெட்டில் நான் இருக்குது, நான் நான் அடிச்சிட்டேன், ஷிஃப்ட் பிடிச்சி என்ன அடித்தா அவு வருது, ஆனால் நூ எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பாருங்கள் கியூவில் இருக்கா. இப்போது நான் நூ எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போது தேட வேண்டியதாக போயிடுச்சு. மூணு சொல்லி நூவே எனக்கே தெரியாமல் போயிடுச்சு, ரொம்ப நாளாக அந்த மூன்றரை வார்த்தை அடிக்காமல் போனால சாரி, வெறும் கியூ அடிச்சிங்கன்னா நூ, ஆர்ஜிபி செந்தமல் பாண்டில் வெறும் கியூ அடிச்சிங்கன்னா நூ இருக்குது, இங்கே லூ இருக்கு இல்லைங்களா, அது லூ அதில் வரல, ஷிஃப்ட் பிடிச்சி லா அடிச்சிங்கன்னா அதே மாதிரி இந்த பட்டன் அடிச்சிங்கன்னா லூவாக மாறுது இங்கே. இப்போ இந்த பட்டன் மாறுது இங்கே இடத்துல, இந்த ஹான்ற இடத்துல, இப்போ இந்த ஹான்ற இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஷிஃப்ட் எல்லு லூ லாக்கில் இந்த இடத்துல லூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லூவை போட்டு இந்த பட்டன் அடித்தோம் அப்படின்னா அதில் லூ க்ரியேட் ஆகிருக்கு. அப்போது இந்த இடத்துல மட்டும் இந்த லூ தான், இந்த நூக்கு பதில் இந்த நூ இங்கே வெறும் கியூவில் இருக்குது, இந்த மட்டும் பார்த்துக்கங்க. இந்த ஷா வந்து இந்த இடத்துல ஷா அப்படின்ற வார்த்தை, இந்த ஷான்ற வார்த்தை இந்த இடத்துல இருக்குது. இப்போ பாருங்கள், ஒத்த கொம்பு கே வேணும், பி அடிச்சிங்களா சின்ன ஒத்த கொம்பு, சின்ன ஒத்த கொம்புக்கு அப்புறம் கே பே ஆயிடுச்சு. அதே மாதிரி பெரிய எண்ணு கே அடிச்சிங்க மே இப்படி மாறிச்சு. இந்த இடத்துல பாருங்கள் ஆ இ இதெல்லாம் அப்படி இருக்குது வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நீங்கள் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக தமிழில் வந்து
அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதில் ரொம்ப கஷ்டமான வார்த்தைகள் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஒரு எழுத்தை நம்ம எப்படி அடிக்கிறதுக்குது, இப்போ தா அடிக்கும் அப்படின்னா ஜே, தூ அடிக்கணும்னா ஷிஃப்ட் பிடிச்சி ஜே. இதே தூ வேணும் அப்படின்னாக்கா இது இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் அது இப்போ அடிச்சுட்டு நான் அந்த பட்டனை காட்டுறேன். இப்போ செலக்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், அந்த பட்டன் இந்த பட்டன் ஷிஃப்ட் தூ அடிச்சுட்டு இந்த பட்டன் அடிச்சிங்கனாக்கா ஷிஃப்ட் பிடிக்காமல் உங்களுக்கு தூ வந்துடும். அதே மாதிரி தான் நூ லூ எல்லாமே. இதை வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னீங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எந்தெந்த எழுத்துல எப்படி எப்படி இருக்குன்றதை, இந்தந்த வார்த்தைங்க அந்த எழுத்துலாம் இருக்குன்றதை கீபோர்ட் லே அவுட் நம்ம உங்களை போட்டு கொடுத்துருக்கோம். இந்த கீபோர்ட் லே அவுட்டில் சின்ன மாற்றங்கள் தான் இருக்குது. இது ரொம்ப கவித்தமிழுக்கு யூஸ் பண்ணுது, ஆர்ஜிபிக்கு உங்களுக்கு டக்குனால ரெடி பண்ண முடியல. பட் இந்த இமேஜில் இருக்கிற எல்லாமே அதே தான், ஒரே ஒரு சில எழுத்துக்கள் மட்டும் மாறும். அதில் இந்த அதே தான், ஸ்ட்ரீ அதே தான், இந்த ரூ மூவ் மட்டும் கரெக்டாக வராது. ஏன் அப்படின்னு நம்ம செக் பண்ணிடலாம். ரூ அந்த இடத்துல இருக்கா, ரூ மூவ் எல்லாம் வரல. அப்போ ஸ்ட்ரீன்றது நாலாம் நம்பர் இருக்குது, ஜான்றது மூணாம் நம்பர் இருக்குது, ஜாக்கு புள்ளி எல்லக்கு பார்த்துக்கிறது அடிச்சிங்கன்னா வரும், அக்குன்றது இந்த இடத்துல இதில் இருக்கிற இடத்துல தான் அக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த கீபோர்டில் அக்கு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதே இடத்துல தான் அக்கும் இருக்குது. கிட்டத்தட்ட எல்லாமே சேம். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக புரியும். தமிழ் டைப்ரைட்டர் இது கீபோர்ட் டைப், யாழானா காப்பா அப்படின்னு அடிக்கிற டைப். இப்படி அடித்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. இந்த கீபோர்டில் இருக்கிறதுல வேர்ல்டு வைடில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. அதுபோக தமிழ் 99 போனட்டி டைப்பு, பாம்பே டைப்பு அப்படின்னு நிறைய டைப் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இது டைப்ரைட்டர் மெத்தட், நியூ டைப்ரைட்டர் மெத்தட். இந்த நியூ டைப்ரைட்டர் மெத்தடில் அடிக்கிறதுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு வர சந்தேகம், நிறைய பேருக்கு அதே சந்தேகங்கள் இருந்தால் அதுக்கு ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்க வேணாம் நான் சொல்லலை, ஆனால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறத விட கமெண்ட்டில் கேட்குறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால தான் என்னுடைய நம்பர் கிடைச்சா கூட ஒரு சின்னதாக ஒரு தேங்க்ஸ் நினச்சேன்னா தேங்க்ஸ்னு மெசேஜ் அடிச்சிருங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எது இருந்தாலும் அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஏன்னா உங்களுடைய சந்தேகங்கள் தான் பலருடைய சந்தேகமாக இருக்கும். அதை கேட்குறதுக்கு அவன் தயங்கத்தான் இருக்கலாம். அந்த தயக்கத்தை தீக்கிறதுக்காக நம்ம அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த வீடியோ எல்லாருக்காகவும் காத்துட்ருக்கு. நன்றி, வணக்கம்.